கூடிய ஒரு வெப்சைட் தான் கூகுள் என்றது. பேஸ்புக் என்ற ஒரு 18 இயர்ஸ் பாய் தன்னை கேர்ள் ஃபிரண்ட் காணா போயிட்டா, பாஞ்சு வைத்தான். கேர்ள் ஃபிரண்ட் தேடுறதுக்கு உருவாக்கிற நெட்வொர்க் தான் என்ன, பேஸ்புக். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நான் போயிட்டு பார்த்தேன், ஹார்வர்ட்ல போயிட்டு அந்த இடத்தை காட்டினாங்க. இந்த ரூம் உள்ளதுதான் பேஸ்புக் என்ற ஒன்று உருவாகிச்சுன்னு சொல்லி. போய் சின்ன பிள்ளைகள் யாரையும் தட்டி கழிச்சவாடன் தயவு செஞ்சு வாலிபர்களை சேர்த்திக்கொண்டோ இணைச்சிக்கொண்டோ அவங்களோட சேர்ந்திருந்தோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள இஸ்லாத்தினுடைய கொடியை கொடுத்தது அபூபக்கருடைய கையில கொடுத்தல, லீடர்ஷிப்ப கொடுத்தாங்க அபூபக்கருக்கு, இஸ்லாத்தினுடைய கொடியை கொடுத்தாங்க உசாமாவுடைய கையில. அந்த உசாமா அல்ல, உசாமத்தினுடைய அவர்கள் எல்லாம் வந்த பரம்பரையில் வந்தவர்கள். குடும்ப கைய நீங்க முன்னுக்கு போகுவோம், நாங்க பின்னுக்கு மாறும். பிள்ளைக்கு போக எடுத்துக்கொண்டு பிசினஸ் குடும்ப பிள்ளைகளுடைய கையில பின்னுக்கு இருந்து என்ன செய்ய கைட் பண்ணுங்கோ. இன்னைக்கு மாப்பமாரும் அல்ஹம்துலில்லாஹ் தான், அல்ஹம்துலில்லாஹ். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வாலிபர்கள் எப்பையும் நல்லவர்கள், நல்ல வகையில வழிநடத்தப்பட்டா அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும், நல்லதாக அமையும். அல்லாஹ் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அவருடைய ரமலான ஹைராக்கி வைப்பானாக, அவருடைய கண் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவருடைய உடம்புக்கு அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை சீமாக்குவானாக, இஸ்லாமிய சமூக உணர்வோடு வாழ வைப்பானாக. இதாக முக்கியமான செய்தி இந்த தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானுடைய காலங்களில் மண்டே கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை வரக்கூடிய கிளாஸ்களில் அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். எனவே வசதி உள்ளவங்க கலந்து கொள்ள பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் சீமாக்குவானாக. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, தாய்மார்களே சகோதரிகளே, ரமலானுடைய காலம் வருகிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை குறிப்பாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாட்டை பொறுத்த வரையில நாங்க யாரும் இங்க 190 முஸ்லீம்கள் இல்ல, 8% தான் முஸ்லீம்கள் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சலுகைகள், 100% முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கிடைக்காத சலுகைகளும் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நேற்று இரவு சம்பவம் சில கேட்டுக்கோங்க, நாங்க இந்த சபையுள்ளுக்கு உட்கார்ந்து இவ்வளவு பெரிய ஒரு கிரௌட் இந்த பள்ளியில் இருக்கிறோம். ரெண்டு ஒரு கப்பல்ஸ் ஒரு தபஸ் பலஸ்தீன் நாட்டை சேர்ந்த ரெண்டு பேரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேரும் இந்த இடத்தால கிரஸ் பண்ணிக்கிறாங்க. கிரஸ் பண்ணக்குள்ள பள்ளிக்கு வெளியே நின்றுக்கிறாங்க ரெண்டு பேரு. அந்த பெண் இந்த காட்சியை கண்டுட்டு அவர் கேள்வி கேட்டிருக்கிறா, எனக்கு ஒரு டவுட் ஆக இருக்குது, இது ஒரு முஸ்லீம் நாடா அல்லது ஒரு பௌத்த நாடான்னு சொல்லி அவ கண்மதி கேட்டிருக்கிறா. பள்ளி உள்ளுக்கு வந்து இதை பார்த்துட்டு புகையிலதான்னு சொல்லி பவார தஸ்கி அவ அனுப்பியெல்லாம் மேல பயத்து பார்த்துட்டு வான்னு சொல்லி. அதாவது எங்களுக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கு குறித்து கொஞ்சம் பார்த்தா தான் அல்லாஹ் இந்த நாட்டில் தந்திருக்கக்கூடிய ஹைர், இந்த நாட்டில் உள்ள பரக்கத், இந்த நாட்டில் உள்ள செழிப்பு, இந்த நாட்டினுடைய உண்மை எங்களுக்கு எப்படி விளங்கும். கொஞ்சம் வெளியே போயிட்டு பார்த்தா தான் இதற்கு எதனாலும் என்ன செய்வோம், பழசத்தான் பேசிக்கொண்டிருப்போம். இந்த நாட்டில் ஏராளமான ஹைர்கள் இருக்குது. இன்றைக்கு நாங்க இங்க ப்ரோக்ராம் செய்யறோம், மாஷா அல்லாஹ், நாங்க யாருகிட்டயும் போய் அனுமதி கேட்க தேவையில்லை. பள்ளி நிர்வாகத்துக்கு மட்டும் அனுமதி கேட்டோம், நீங்க செய்யுங்கோ. இதே ப்ரோக்ராத்தை வெளியில போய் செய்யணும்டா, போலீஸ்ல அனுமதி எடுக்கணும், கலாச்சார அனுமதி எடுக்கணும், கவர்மெண்ட்ல போய் அனுமதி எடுக்கணும். இங்க ஒன்றும் தேவையில்லை, விரும்பினா வந்து செய்யுங்கோ, நல்லா செய்யுங்கோ, கூட்டி செய்யுங்கோ, மாஷா அல்லாஹ். எனவே இந்த நாட்டில் ரொம்ப ஹைர்கள் இருக்குது. எனவே வரக்கூடிய ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பக்கத்துட்டு தாழ்ந்த ஹக்காதா செய்ய பாருங்க. சஹருக்கே பக்கத்துட்டு ஒரு பௌத்தர் இருக்கிறாரு, இங்க ஒரு ஹிந்து இருக்கிறாரு, அவன் தூக்கத்தை கலைக்கிறது இந்த சஹரை விட பாவமான காரியம். சஹரு செஞ்சா நன்மை கிடைக்கும், ஆனா பக்கத்துட்டு காரண தூக்கத்தை கலைச்சல் வைக்கிறது பெரும் பாவம். எனவே பக்கத்துட்டு காலாக்கள் இருக்கிற கடத்துல ஒளிம கூட்டி ரேடியோ போடவானம், ஒளிம கூட்டி சத்தத்தை கூட்டவானம். நாங்க கேட்கிற முஸ்லீம் நிகழ்ச்சி, நாங்க கேட்கிற குரான் அந்த இசைய கூடாது. ரெண்டாவது, உங்களோட வீட்டுல என்ன சரி சமைச்சீங்களா, பட்டிஸ் போடுறீங்களா, கஞ்சி காய்ச்சீங்களா, மஷா அல்லாஹ் ஃபாலுதா போடுறீங்களா, என்ன செய்யணும்டா. மிஞ்சா அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதல்ல, நோம்பு துறக்க முந்தி அடுத்த வீட்டு கொடுக்க பாருங்க. எங்கள்கிட்ட பழக்கணிகள் சாப்பாடு எல்லாம் மிஞ்சா எங்கேயும் கொடுக்கலா. அப்ப பெரிய ஜெனர்சிட்டி வந்துடும், ஜெனர்சிட்டி கொடையாளிகள். இது கொடை இல்ல, இது பிச்சைக்காரத்தனம். இது மிஞ்சா கொடுக்கறது இல்ல, அப்படி இல்ல. நோம்பு துறக்க முந்தி செல்லுங்கோ, பக்கத்தோட்டில் குடும்ப கொண்டேட்டு கஞ்ச காய்ச்சி, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஒரு ஹிந்து சகோதரர், நீங்க இறைச்சி கஞ்சி காய்ச்சி கொடுக்க வேணாம், நீங்க கோழி கஞ்சி காய்ச்சி கொடுங்கோ.
அவருக்கு சொல்லுங்க இது இறைச்சி இல்ல இது கோழி, நீங்க மாடு சாப்பிடுற இல்ல அதனால நான் மாட்டிறச்சி சமைக்கல, நான் உங்களை கண்ணியப்படுத்துகிறேன், உங்களோட உணர்வை கண்ணியப்படுத்துகிறேன் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் தந்த பக்கத்து வீட்டுக்கார இந்த ஹக்கா அதா செய்ய பாருங்கோ. பள்ளி உங்களோட பக்கத்தோடு சில மக்களுடைய பக்கத்தோடு பன்சடையாக இருக்கிறோம். ஒரு பௌத்த வணக்க பௌத்தர்களுக்கு உடைய வணக்கஸ்தலமாக இருக்கிறோம், ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. அது உங்கள பக்கத்தூடாக இருக்கும் என்றால் அது உங்களோட பக்கத்தூடுதான். அங்கையும் கஞ்ச கொடுங்கோ, அவரையும் கண்ணியப்படுத்துங்கோ, அவரையும் ஹேட் பண்ணவாடம், அவரோட கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்கோ, அவருக்கும் அஹ்லாக்கோடு நடந்துகோங்கோ, அவர்களோட நெருங்க பாருங்கோ, அவர்களுக்கு கொடுங்கோ, அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கோ. இது எங்களை வரவேண்டிய ஆகப்பெரிய பழக்கம். பெருநாள் வருகிறா, வீட்டில் ஒரு ஹவுஸ் மேட் இருக்கிறா, அந்த பிள்ளைக்கு முடிப்பு வாங்கி கொடுங்கோ, அந்த பிள்ளைக்கு செருப்பு வாங்கி கொடுங்கோ, அந்த பிள்ளைக்கு அந்த பெருநாள் எங்களுடைய பெருநாள் அந்த பிள்ளை பெருநாளாக மாற்றுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஹ்லாக்க கொண்டு எங்களை ரமலான கண்ணியப்படுத்துவானாக, எங்களை ரமலான் அழகா கேட்பானாக. இந்த விஷயங்களை பேசணுமோ இருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சில முக்கியமான அறிவித்தல் இருக்கிறேன், இந்த விஷயங்களை கருத்திடுங்க. மேலிருந்து கேள்விகள் இருக்கிறாங்க, பெண்கள் மென்சஸ் வரக்கூடிய பெண்கள் பள்ளியில் பருத்து பயான் கேட்க முடியுமா? முடியாது, பள்ளியூருக்கு வர முடியாது மென்சஸ் ஆன அதாவது மாதவிடாவில் உள்ள பெண்கள். ஆனால் நினைக்கிறேன் இந்த பள்ளியினுடைய பின்பக்கம் பின்னுக்குள்ள பகுதி ஒரு பள்ளியை தவிர பின்னுக்குள்ள பள்ளி அது பள்ளி அல்ல, அது விராந்தையாகத்தான் வகுசியப்பட்டிருக்கிறேன். அந்த பகுதிகளில் அந்த பெண்களுக்கு உட்கார்ந்து கொள்ள இயலும். எனவே வரக்கூடியவங்க மிகவும் முறையாக வாரது முக்கியமான அம்சம். குரானை 7 நாட்களில் முடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். 3 நாட்களில் முடிக்க முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் அத பெண்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு அமலையும் செய்யலும் தனக்குள்ள நோட்டீஸ்ல தனக்குள்ள விஷயங்கள் இது வராம குறப்பாடு வராம புரிந்து கொள்வானாங்க. ஒவ்வொருத்தரும் இஷா அல்லா ரமலான ஹைராக்க பாருங்க. ஆண்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றேன், ரமலானுடைய காலத்தில் குறிப்பாக சஹர் செய்யற சாப்பாடு நோம்பு துறக்கிற சாப்பாட்டு ஹலாலாக்கிக்கோங்க. ஹராத்த சேர்த்துக் கொள்ளவானம் இந்த தலையங்கத்தில் இன்ஷா அல்லா நாங்கள் வரக்கூடிய காலத்தில் பேசுவோம். அடுத்த கிளாஸ் முதலாம் திகதி ஆகஸ்ட் 9 திகதி இன்ஷா அல்லா நடக்கும். அன்றைக்கு ராவு பெரும்பாலும் நிரம்பாக இருக்கும். ஏலும் தராவி ஏலும், எனவே அது தராவியாக இருந்தா தராவி பிரபுளத்து நடக்கும், இஷாவாக இருந்தா இஷாவுக்கு பிரபுளத்து நடக்கும். அல்லா எங்கள் அறையை பிரமிக் கொள்வானாக, அபூல் செய்வானாக, ஏற்றுக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அபத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஜன்னத அர்ஷிஹி வ இதாத கலிமாத்திஹி سبحانك لا نحصي ثناء عليك انت كما اثنيت على نفسي اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اليك ربي فحببنا اليك ربي فحببنا اليك ربي فحببنا لا حول ولا قوه الا بالله 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 ونعوذ بالله من شرور انفسنا 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 ومن سيئات اعمالنا اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تفضل به علينا مصائب الدنيا اللهم متعنا بأسمائنا وأبصارنا وقواتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا واجعل ثأرنا على من ظلمنا اللهم لا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا إلى النار مصيرنا ولا إلى النار مصيرنا ولا إلى النار مصيرنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا الله كرفي يا ربي கர்மே உடைய அஜமானே உன்னுடைய அன்புக்காக வேண்டி கையெழுந்திருக்கிறோம் யாழ்லா, உன்னுடைய மன்னிப்பை வேண்டி கையெழுந்திருக்கிறோம் யாழ்லா, யாரை நல்ல மக்களாக வாழ விரும்புகிறோம் யாழ்லா. இஸ்தகாமத்தை நசீபாக்கிடுவாயாக, பால மன்னிப்பை நசீபாக்கிடுவாயாக, பால மன்னிப்பை நசீபாக்கிடுவாயாக, தௌபாவை நசீபாக்கிடுவாயாக யாழ்லா யாழ்லா யாழ்லா.
நீ மன்னிக்கப்பட்டால் மன்னிக்க யாரும் இல்லை அல்லா. தவறுகள் செய்துவிட்டோம் அல்லா, தவறுகள் செய்துவிட்டோம் அல்லா. எங்கட பாவங்கள் பகிரங்கமானது அல்லா, எங்கட பாவங்கள் பகிரங்கமானது அல்லா. உடம்புல ஓடக்கூடிய ரத்தமும் ஹராமானது அல்லா, பார்க்கக்கூடிய பார்வையும் ஹராமானது அல்லா, கேட்கக்கூடிய கேள்வியும் ஹராமானது அல்லா, எழுதக்கூடிய எழுத்தும் ஹராமானது அல்லா. அனைத்துமே ஹராமாக விட்டது அல்லா. உன்னுடைய அருள் அன்பு அல்லா எங்களுக்கு நிகழ்த்தி விட்டது அல்லா, உன்னுடைய அன்பு நிகழ்த்தி விட்டது அல்லா, உன்னுடைய மன்னிப்பு நிகழ்த்தி விட்டது அல்லா. எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. மஹ்ஷியை மன்னித்தவனே, ஹிந்தாவை மன்னித்தவனே அல்லா, எங்களையும் மன்னித்துக் கொள்வாக அல்லா, எங்களையும் கபூல் செய்வாக அல்லா, நல்ல மக்களாக்கிடுவாக அல்லா. யாழ்ல ஹம்சா ரவி அல்லாஹு தாலானாவுடைய அல்லா மஹ்ஷியை உட்கார்ந்து சாப்பிட வைத்து விட்டாய் அல்லா, எங்களுக்கும் அந்த பாட்டு பற்றி வாக்கிடுவாக அல்லா, எங்களுக்கும் அந்த பாட்டு பற்றி வாக்கிடுவாக அல்லா, எங்களை பாதுகாப்பாக அல்லா, எங்களை பாதுகாப்பாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லா, யாரையும் வீணாக்கிறாரே அல்லா, யாரையும் வீணாக்கிறாரே அல்லா. ரமலானை கண்ணியப்படுத்த சொல்லிவாள்ல, எங்களை பொறுத்துக் கொள்வாயாக, எங்களை பொறுத்துக் கொள்வாயாக. எங்களை மீது யாரெல்லாம் அன்பு வைத்தார்களோ அவர்கள் மீது நீ அன்பு வைப்பாக அல்லா, அவர்கள் மீது அன்பு வைப்பாக அல்லா. எங்களை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்கள் மீது நேசிப்பு கொள்வாக அல்லா. எங்களுடைய தவறுகளை யாரெல்லாம் சுட்டி காட்டினார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வாக அல்லா, அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வாக அல்லா. அவர்களுடைய பாவங்களுக்கு திரை போட்டுடுவாக அல்லா, அவருடைய பாவங்களுக்கு திரை போட்டுடுவாக அல்லா. எங்களை பொறுத்துக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, எங்களை ஏற்றுக் கொள்வாயாக அல்லா. அல்லா அல்லா, இந்த மனாபிளாக்களை கபூல் செய்வாங்க. என்னுடைய பெற்றோரை கபூல் செய்வார், என்னுடைய பெற்றோரை கபூல் செய்வார். என்னுடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நீங்களை கபூல் செய்வார். அல்லா அவருடைய பதுவா பொருளாத பதுவாய் அல்லா, இந்த பதுவாவுக்கு பாதுகாத்துவாய். யார் யாருடைய பெற்றோர் பார்த்தாங்க விட்டார்களோ, கபரை சொந்த விழாக்கிக் கொண்டார்களோ, அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய், அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பேன், அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பேன், அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பேன். குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன், பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன். எங்களுடைய ஜனாதாக்களை எங்களுடைய பிள்ளைகளை கூட தொலைவிக்க வைப்பாய் அல்லா. மௌத்துக்கு முன்னாலே அல்லா பிள்ளைகளோட சேர்ந்து இருந்த அல்லா, உங்களுடைய முழு குரானை முழு தொழக்கூடிய பாக்கெட் செய்வாக்கிடுவாய் அல்லா. எங்களை புரிந்து கொள்வாயாக. பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லா, பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லா, பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லா. இந்த பெண்களை கபூல் செய்வாய் அல்லா. பல வேலைகளுக்கு மத்தியிலே அல்லா, குழந்தைகளை விட்டுவிட்டு அல்லா, சோழிகளை விட்டுவிட்டு அல்லா, உன்னுடைய வார்த்தைகள் மீது கொண்ட முகம்பத்தின் காரணமாக அல்லா, உன்னுடைய குரான் மீது கொண்ட முகம்பத்தின் காரணமாக அல்லா, ஏதோ சேர்ந்திருத்தார்கள் அல்லா, ஏதோ சேர்ந்திருத்தார்கள் அல்லா. இவளை பொறுந்து கொள்வாயாக, இவளை கபோசிவாயாக, இவளை ஏற்றுக் கொள்வாயாக, நான் மன்னித்துக் கொள்வாயாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறார்கள், யாரையும் வீணாக்கிறார்கள். வாலிபர்கள் யாழ்லா, மிச்சம் நல்ல வாலிபர்கள் யாழ்லா, தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் யாழ்லா, அன்பை நேசிக்கக்கூடியவர்கள் யாழ்லா, நல்லதை விரும்பக்கூடியவர்கள் யாழ்லா, நல்லதுக்காக வேண்டி ஒரு பொருள் கொடுக்கக்கூடியவர்கள் யாழ்லா, படிக்கக்கூடிய மாணவர்கள் யாழ்லா, தொழில் புரியக்கூடிய மாணவர்கள் யாழ்லா, தொழில் புரியக்கூடிய வாலிபர்கள் யாழ்லா, இவ்வளவு கபோ செய்வாயாக, பொறுந்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பள்ளிகளை ஹயாத்தாக்குவாயாக, பள்ளிகளை ஹயாத்தாக்குவாயாக, பள்ளிகளை ஹயாத்தாக்குவாயாக, தீனுடைய ஜமாத்தை ஹயாத்தாக்குவாயாக, தீனுடைய கர்மங்களை பொறுந்து கொள்வாயாக, தீனுடைய மதுசாக்களை பொறுந்து கொள்வாயாக. கடனில்லாத வாழ்வு நிசைவாக்கிடுவாயாக, கடனில்லாத வாழ்வு நிசைவாக்கிடுவாயாக, மௌத்தி அழகாக கேட்பாயாக, அழகான மௌத்தி நிசைவாக்கிடுவாயாக, கேவலமான மௌத்தி விட்டு பாதுகாத்துடுவாயாக, மக்கள் பார்த்து காரை துப்பக்கூடிய மௌத்தி விட்டு பாதுகாத்துடுவாங்க, நல்ல மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தி நிசைவாக்கிடுவாயாக, களிமாவுடைய மௌத்தி நிசைவாக்கிடுவாயாக, மதீனா முனவராவுடைய மௌத்தி நிசைவாக்கிடுவாக அல்லா, மதீனா முனவராவுடைய மௌத்தி நிசைவாக்கிடுவாக அல்லா, ஜன்னத்தில் பக்ரீல் இறந்து விடுவாக அல்லா, ஜன்னத்தில் பக்ரீல் இறந்து விடுவாக அல்லா, ஜன்னத்தில் பக்ரீல் இறந்து விடுவாக அல்லா. யா அல்லா, உன்னுடைய ஹபீபுடைய சஃபாத்தி வாஜிபாக்கிடுவாயாக, உன்னுடைய ஹபீபுடைய சஃபாத்தி வாஜிபாக்கிடுவாயாக, மதீனா முனவராவுடைய மௌத்தி நிசைவாக்கிடுவாயாக, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கு நிசைவாக்கிடுவாக, மக்கா மதீனாவை காட்டாமல் மௌத்தாக்கிடாதே அல்லா, மக்கா மதீனாவை காட்டாமல் மௌத்தாக்கிடாதே அல்லா. எங்க அனைவரையும் கபூல் செய்வாயாக, எங்க அனைவரையும் பொறுந்து கொள்வாயாக, நோய் இல்லாத வாழ்வை நிசைவாக்கிடுவாயாக, குறை இல்லாத சீரத்தை நிசைவாக்கிடுவாயாக. யா அல்லா, யாரெல்லாம் சுயக்கைகளாக நோயாளிகளாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் நிலான தேக ஆரோக்கியத்தை நிசைவாக்கிடுவாயாக, யா அல்லா தேக ஆரோக்கியத்தை நிசைவாக்கிடுவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி வஅலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.